வணக்கம். நம் ராகுல் காந்தி சரிங்களா, அவரோட தொகுதியான வயநாடுக்கு போயிருக்காங்க. போய் அங்கே உள்ள கஷ்ட நஷ்டங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா இது மட்டும் பண்ணலை. ஸோ ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்காங்க, புற்றுநோய் சிகிச்சை மையம் அண்ட் அங்கே வந்து மின் இணைப்பு கட்டமைப்பு வந்து தொடக்கி வச்சுருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள மக்கள்கள்லாம் சந்தித்து பேசி என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கணும் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாச்சு. அதாவது ராகுல் காந்தி வந்து இந்த எம்பி பதவி நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து போயிருக்காரு வயநாடுக்கு, அவரோட சொந்த தொகுதியான வயநாடு. இது கேரளாவில் இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோடிஜி சரிங்களா, நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிரான வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இஷ்யூ பண்றாரு. அது மட்டும் இல்லை, G20 அமைச்சர் மாநாடு சரிங்களா, இது வந்து மேற்கு வங்கத்தில் நடக்கிறது. அங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சரியாக வந்து வரி பணம் கட்டலையோ அவங்கள வந்து தண்டிக்கப்படுவாங்க சட்டத்தின் பேரில் வந்து. அது மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கு பயந்து வெளிநாட்டில் போகிறவங்கள அவங்கள வந்து தண்டி அவங்களும் தண்டிப்போம் அப்படின்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. வழக்கம் போல வந்து விட சொல்கிறாரு சரிங்களா. இதை இன்னொரு கூடுதலாக தான் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து 9 ஆண்டுகளில் வந்து அதாவது 12 பில்லியன் கோடி சரிங்களா கலெக்ஷன் ஆகியிருக்குது, அதாவது வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் ஒரு மிகப்பெரிய வட சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து 12 பில்லியன் இப்போ நம்ம நாட்டு கஜானாவில் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் வந்து 10 லட்சம் கோடி மதிப்பு பணம் வந்து காணாமல் போயிருக்கணும்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. ஸோ இதுக்கு யார் வந்து பொறுப்பாக, நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஸோ இவங்க தான் வந்து அதுக்கான ஆக்ஷன் போடணும், அந்த பணம் இங்கே போச்சு அதுக்கான கணக்குகள் காட்டணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளோட பாரத பிரதமர் மோடி வந்து சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, ஸோ அதுக்கே செலவாக இருக்குன்னு எனக்கு தோணுது. உண்மையிலே பார்த்தா எனக்கு தோணுது, ஏன்னா திடீர்னு பார்த்தா ஆஸ்திரேலியா போகிறவர், திடீர்னு பார்த்தா ஜப்பான் போகிறவர், திடீர்னு பார்த்தா அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கார் சரிங்களா. ஸோ அதனால் இருக்கவும் எனக்கு ஒரு சின்ன கேஸு. இது மட்டும் இல்லை, இன்னொன்றும் சொல்கிறாரு, 2014 வந்து என்னுடைய முதல் G20 மாநாட்டில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஒரு விவகாரம் பற்றி இந்த ஊழல் விஷயம் இருக்குல்ல, இதை வச்சு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த கூட்டத்தின் தொடர்பான 9 திட்டங்களையும் வந்து முன் வச்சுருக்காங்க, இதை வந்து மறுபடியும் நிறைவேற்றணும் அப்படின்னும் அவர் வாக்கு சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ சொல்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறதுக்கான ஒரு சூழ்ச்சி முறை தான் எனக்கு தோணுது. ஏன்னா தேர்தல் அங்கே ஜெயிக்கணும் அந்த காரணத்தால் நீங்கள் எது வேணாலும் சொல்லி நீங்கள் வந்து வாக்கு வங்கி செய்யலாம். பட் ஆனால் தேர்தல் அன்னைக்கு மக்கள் வந்து போட போகிற ஓட்டு யாருக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிர்கட்சியாக இந்தியா அந்த கட்சிக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் மணிப்பூருக்கு நீங்கள் போகலை, அங்கே போய் நீங்கள் என்ன நடந்துச்சு எது நினச்சா உங்களோட முகாமை நீங்கள் வந்து போய் பார்வையிடலை, கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க ஸ்மிருதி இராணி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஸ்மிருதி இராணி வந்து அங்கே உள்ள முகாம்களை அங்குள்ள மக்களை பார்க்கறதுக்காகவோ அது மட்டும் இல்லை, அந்த முகாம்களை பார்க்கலாம் போகல, அங்கே போய் டான்ஸ் ஆட போயிருக்காங்க. அதை பார்த்து அதுக்கு நான் அதை பார்த்த உடனே இந்த விஷயம் அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு சரிங்களா. இதை கேட்ட உடனே ஸ்மிருதி இராணியாக இருக்கட்டும் அண்டு பாஜகவர்களுக்கு வந்து மூக்கு உடஞ்சி போயிடுச்சு ஒரு பக்கம். அண்டு இரட்டை இன்ஜின் சொல்லப்பட்ட அதில் ஒரு இன்ஜின் அமித்ஷா சில தகவல்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டனைகளை வந்து கடுமையாக்க போகிறாங்களாம். ஓ, தண்டனைகளை கடுமையாக்கலாம் குற்றங்களை குறையுன்னு சொல்கிறது உண்மைதான். பட் ஆனால் வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா, ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் வந்து குற்றங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் குற்றங்களை தண்டனை வந்து கடுமையாகுங்க சரிங்களா. நீங்கள் ஹரியானாவில் வந்து பிரச்சனை நடந்துச்சு, அது மட்டும் இல்லை நூ அப்படி சொல்லப்படுற பகுதியில் வந்து ஒரு மசூதியில் வச்சு ஒரு ஜமாத்தை கொன்னாங்க சரிங்களா. அண்டு இதுக்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன அதுக்கு ஏதாவது நீங்கள் தடை வச்சிருக்கலாம். பட் நீங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கலாமே, நீங்கள் அந்த ஒரு முயற்சி கூட பண்ணல. இதுமோ நீங்கள் சொல் நீங்கள் விட்டு ஆட்கள் மாதிரி வந்து அவங்க அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க மக்களை. இல்லை குறிப்பாக வந்து முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட விஷயமும் கூட. இதில் அங்கே இருக்கிற விவசாயி சரிங்களா, விவசாயிகள் வந்து பஞ்சாயத்து கூட்டி அங்கே உள்ள முஸ்லீம் சகோதரர்களை வந்து நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லை, பாஜகவினருக்கு இல்லை, ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு கிடையாதுன்னு இது மூலம் நிரூபணமாகுது உண்மையும் கூட. இப்போ சமீபத்தில் நாங்குநீரில் நடந்த ஒரு
ஜாதி பாகுபாடு சரிங்களா, ஜாதி நடந்த ஒரு வெட்டு சரிங்களா, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா படிக்கிற வயசில் வந்து ஜாதி படிக்க நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டோம் அப்படின்னா பகுத்தறிவு கற்றுக்கணும், ஜாதி நீ இன பாகுபாடு மொழி பாகுபாடுலாம் கற்றுக்கக்கூடாது. ஆனால் இந்த சின்னத்துறை அப்படின்னு சொல்லப்பட்ட நபர் வந்து வெட்டி இருக்காங்க சரிங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரில். ஸோ வள்ளி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து இந்த சின்னத்துறை படிச்சிருக்காரு படிக்கிறாரு. அடுத்து மட்டும் இல்லை, அவங்க கூட படிக்கிற 11ஆம் கிளாஸ் பசங்க இந்த 10ஆம் கிளாஸ் பசங்க அவங்க வந்து இந்த சின்னத்துறை அமைச்சு சொல்லப்படுறப்ப இந்த பையன் வந்து தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவன் சரியா. இவனை வந்து ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி ஸ்கூலுக்கு வரும்போதும் சரி இவன் எங்கே இந்த உயர் ஆதிக்க பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறாங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பவத்தில் ஈடுபட்டவங்க அந்த சின்னத்துறை மட்டும் இல்லை சின்ன பாதிக்கப்பட்டவன் சின்னத்துறை. ஸோ அந்த பாதிப்பு ஏற்படுத்தின அந்த பசங்க சொல்கிறான், அது ஸ்கூலுக்கு வரும்போது பஸ்ஸில் தான் வருவாங்க சின்னத்துறை. அப்போ அந்த உயர் ஜாதி அந்த அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவ இந்த பையன் வந்து பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கணும், அது மட்டும் இல்லை இவனுக்கு மட்டும் இல்லை அந்த உயர் ஜாதி அந்த பிள்ளைகளுக்கு வந்து இவன் தான் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போக அந்த போகிற வழியில் வந்து அந்த புத்தக பைகள் இருக்குங்களா இவங்க கூட வரங்க அந்த சின்னத்துறை மேலே கூப்பிட்டு தான் அந்த எல்லா புத்தக பையும் சமக்க வைப்பாங்க. அந்த வர வழியில் வந்து அந்த சின்னத்துறை சொல்லப்படுற அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அம்மாவெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி சிரிப்பாங்க. இத்தனை எவ்வளோ பெரிய விஷயம், இந்த ஒரு விஷயம் கேட்டு அந்த சின்னத்துறையும் சொல்லப்படுற அந்த பையனுக்கு வந்து மனசு உடஞ்சி போய் ஸ்கூலுக்கு போக வெளிப்படுத்திட்டான் சரிங்களா. இதை வந்து அவங்க அம்மா எப்படியும் தெரிஞ்சிருது. கடைசியில் வந்து ஸ்கூலுக்கு நான் போகல அப்படின்னும் நான் வேலைக்கு போகிறேன் போதும் குடும்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி போகிறான். இதை வந்து சென்னைக்கு போகிறேன் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கான். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறான். அப்போ அவங்க சித்தப்பா அவங்க ரிலேட்டிவில் வந்து ஒரு ஆள் இருக்கார் பார்த்து ஸ்கூலுக்கு நீ போக கட்டடிச்சு வந்து நீ வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லி மனசை மாற்றி கொண்டு வராங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்க அம்மா தெரிஞ்சு போயிருச்சு விஷயம். கடைசியில் ஸ்கூல் இந்த விஷயம் ஸ்கூலுக்கு தெரிய ஸ்கூலில் உள்ளவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வைக்க, ஸோ இந்த விஷயம் வந்து சிஎம்ஆருக்கு பரவாயில்ல. கடைசியில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த சிறுவர்களை வந்து சிறார் பள்ளியை தூக்கி சேர்த்து வச்சுட்டாங்க. ஏன்னா உண்மையில் வந்து அந்த பசங்க அந்த உயர் ஆதிக்க பசங்க வந்து மனசில் வந்து நஞ்சு கலக்கப்பட்டிருக்குது சரிங்களா. பல அரசு தகவல் தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மை வன்முறைக்கு உண்டான ஒரு விஷயம் கொடுத்துருங்களா. விஷம் ஜாதி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷம் சரிங்களா. ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பகுத்தறிவை நீங்கள் வளர்த்துக்கணும், தேவையில்லாத விஷயத்தில் வந்து நீங்கள் மரியாதைக்குவார் சரிங்களா. அதில் இப்போ இந்த ஒரு நாங்குநேரி இந்த பிரச்சனை வந்து ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ இதை நினைக்கும் போது நான் வருத்தம் படுறேன், அந்த சின்னத்துறையை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். எல்லாருமே சமமாக தான் பார்க்கணும், ஜாதினா இன்றைக்கி பெரிய ஜாதி இவங்க செய்ய தாழ்ந்தது கிடையாது. ஓ நீங்கள் கல்வியில் பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு படிக்கல அப்படின்னு யாரும் ஜாதி அதுன்னு புனிச்சுக்கல, உங்களோட லைஃப் வந்து நீங்களே நாசம் பண்ணுறதுக்கு சமம். அது உங்களை நீங்களே மாய்த்து கொண்டது சமம். ஜாதி அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு பகுத்தறிவு சமமாக பார்க்குறத நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் மறக்க பக்கம் உங்கள் பாஷை மென்ஷன் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், அறிவை துணை.